வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒருசில இடங்களில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு ஆந்திர தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர்ந்து நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இன்று விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் கூறியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் தெற்காந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். மேலும் இது நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வட தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகை துறைமுகத்தில் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் நாகை மீனவர்கள் 13வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் நாகை துறைமுகம், ஆற்காட்டுத்துறை, கோடியக்கரை உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் காற்று அதிகமாக வீசுவதால் கடலுக்குள் செல்லவில்லை என்றும் மீன் வர்த்தகமும் தடைப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதம் 8 வந்து புயல் உருவாகி இருக்கிறதா சொல்லி மீன்துறை வந்து எங்களை கடலுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து 21, கிட்டத்தட்ட வந்து 2 வாரமாக இப்போ மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகவே இல்லை. இன்னைக்கு தான் 3 மீனுக்கு வந்து புயல் கூண்டு வந்து ஏற்றிருக்கிறாங்க. இந்த சூழலில் கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கிறதுனால எந்த படகும் கடலுக்கு போகலை.